Давай, приди. அதிக பாரம் ஏற்றிச் சென்ற லாரிகளுக்கு விதித்த அபராதத்தை ரத்து செய்வதோடு ஒரு மாதம் அதிக பாரம் ஏற்றிச் செல்ல அனுமதிப்பதாக கூறி 25,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற போக்குவரத்து உதவி ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. கை நீட்டி லஞ்சம் வாங்கி கையும் களவுமாக சிக்கிக் கொண்டதால் கலங்கி தவிக்கும் போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் இவர்தான். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் தேசிய நெடுஞ்சாலையை செப்பனிட டெண்டர் எடுத்த நபரின் டாரஸ் லாரிகள் அதிக பாரம் ஏற்றி செல்வதாக கூறி ஒவ்வொரு லாரிக்கும் 20,000 ரூபாய் வீதம் போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். நீண்ட அலைக்கழிப்புக்கு பின்னர் அந்த வாகனங்களின் அபராதங்கள் ரத்து செய்வதோடு ஒரு மாதத்திற்கு அதிக பாரத்துடன் லாரிகள் இயங்குவதற்கும் டெண்டர் எடுத்த நபரிடம் போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர் எஸ் சதீஷ்குமார் என்பவர் 25,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இதையடுத்து டெண்டர் எடுத்த நபர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். காவலர் வாகனத்தில் வந்து லஞ்சம் பெற்ற போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர் சதீஷ்குமார் என்பவரை ஹாரிப்பாடு என்னும் பகுதியில் வைத்து அந்த நபரிடமிருந்து 25,000 ரூபாய் லஞ்சமாக பெறும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக மடக்கி பிடித்தனர். அவரது இரு கைகளையும் பிடித்துக் கொண்டு இரு அதிகாரிகள் அவரது கை ரேகைகளை பதிவு செய்து கொண்டனர். காரிலிருந்து 500 ரூபாய் நோட்டுகளை கைப்பற்றிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பிடிபட்ட சதீஷ்குமாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.